Hello friends, complex analysis la inda question discuss panna porom. Full problem seiyama easy ana shortcut la inda problem ku eppadi answer pannalam nu paarenga. PGTRB, TRB odds, TNSET, TNPSC Statistical services la mathematics major. Unga ellarkume inda problem common ah dhaan irukum. Paarenga ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனுடைய ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்த உடனேயே மூணு ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ் கியூப் இருக்குதா, ரியல் பார்ட்ல எக்ஸ் கியூப் இருக்குதா, அப்போ 3z³ - 3z³ இந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வராது. ஏன்னா நீங்கள் இசடுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த இசட் கியூபுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் கியூப் போடும்போது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்ல அதில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஃபார்ம் ஆகும். வெளியில ஒரு 3 இருக்கு, அப்ப கண்டிப்பா 3x³ இதுல ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல -3x³ ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா நமக்கு எக்ஸ் கியூப் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நம்மளுக்கு இங்க 3x² வந்திருக்கு. 3x² வந்திருக்குன்னா கண்டிப்பா -3z² வராது. ஏன்னா -3z² திரும்ப நீங்க எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். வெளியில ஒரு -3 இருக்கு, ஸோ -3x² தான் ஃபார்ம் ஆகும், +3x² ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணாமையே இந்த ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் பி ஆன்சர் பண்ணிடலாம்.